பதிமூன்று பதினொன்று 2021 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நான் உங்களுக்காக உள்ளங்கையில் ஸ்வர்கத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். நீங்கள் என்னை நினைவு செய்தால் ஸ்வர்கத்தின் அரச பாக்கியம் கிடைத்துவிடும். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க முடியும்? பதில்: முதல் பாயிண்ட், யார் எல்லையற்ற சந்நியாசம் செய்திருக்கின்றார்களோ, மேலும் மற்ற சகவாசத்தை விலக்கி ஒருவரோடு சகவாசத்தை வைத்திருக்கின்றார்களோ, அவர்களே நிரந்தரமாக மகிழ்ச்சியில் இருக்க முடியும். இரண்டாவது பாயிண்ட், யார் தந்தையை பின்பற்றுகிறார்களோ, யாருக்கு சேவையில் ஆர்வம் இருக்கிறதோ, அவர்கள் மகிழ்ச்சி ஒருபொழுதும் காணாமல் போக முடியாத. பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வா பிரபு. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். இதை யார் சொன்னார்? பாடலை கேட்டீர்களா என தந்தை குழந்தைகளை கேட்டார். எப்பொழுது அதிகமாக துக்கம் ஏற்படுகின்றதோ, அப்பொழுதுதான் இறைவனை அதிகமாக நினைவு செய்கின்றார்கள், அழைக்கின்றார்கள். தந்தையே, சுகதாமம் அல்லது தூய்மையான உலகத்தை படைக்கிறார், அதாவது பகவான் பகவதியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். பகவான் மற்றும் பகவதி ஸ்வர்கத்தின் எஜமானராக இருக்கின்றார்கள். லக்ஷ்மி நாராயண் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். எவ்வளவு பெரிய ராஜதானி இருந்தது! அவர்களுடைய ராஜதானியில் ஒருபொழுதும் எந்த விதமான உபத்திரவமும் ஏற்படுவது இல்லை. தந்தை குழந்தைகளுக்கு ஆஸ்தியை அப்படி கொடுப்பதால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்! ஆனால் வரிசை கிரமமான முயற்சிக்கு தகுந்தபடிதான் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் முழுமையாக ஞானத்தை பெறாத காரணத்தினால் அந்த உலகத்தின் மகிழ்ச்சியில் இருப்பது இல்லை, இந்த உலகத்தின் மகிழ்ச்சியிலும் இருப்பது இல்லை. அதாவது அவங்க அரைக்குறை பிகேவா இருக்கிறாங்க, அதனால இந்த பிகே வாழ்க்கையில் எங்கேயுமே இந்த முழு கல்பத்தில் கிடைக்காத ஒரு அத்தீந்திரிய சுகம் வந்து கிடைக்குது. அது ஞானத்தை முழுமையாக தாரணை செய்யலைன்னா அந்த அத்தீந்திரிய சுகமும் அவங்களுக்கு கிடைக்காது.
அவங்க வந்து பிகேவா இருக்கிறதுனால வெளி உலக அதுல இருந்தும் விடுபட்டு இருக்காங்க. அங்கேயும் அரைக்குறையா இருக்காங்க, இங்கேயும் அரைக்குறையா இருக்காங்க. அவர்களை இரண்டு இடத்தையும் தொலைத்தவர்கள் என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுதே விழுந்து விடுகின்றார்கள். பகவான் வந்து ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்பதை உலகில் யாரும் அறியவில்லை. ஏனென்றால் அவர் மறைமுகமாக குப்தமாக வேற ஒருத்தரோடைய வேஷத்துல வந்திருக்கிறார. இந்த நேரம் பகவான் நிச்சயம் அவதரித்து இருக்க வேண்டும் என்று சிலர் சொல்கின்றார்கள். ஏனென்றால் எல்லோரும் கடுமையான இருளில் இருக்கின்றார்கள். இரவில் 12 மணி அடிக்கும் பொழுது அது காரிருள் என்று சொல்லப்படுகின்றது. இரவில் காரிருள் இருக்கின்றது, பகலில் அதிகமான வெளிச்சம் இருக்கின்றது. இப்பொழுது பக்தி மார்க்கத்தின் இரவு முடிவடைகின்றது. அதுல துக்கமே துக்கமாக இருக்கின்றது. பக்திக்கு பிறகு பகவான் கிடைப்பதாக மனிதர்கள் நினைக்கின்றார்கள். தந்தையே வந்து நம் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார் என்பது உங்களுக்குத்தான் தெரியும். குழந்தைகளாகிய நீங்களும் நிச்சயமாக வரிசை கிரமமாகத்தான் முயற்சி செய்கின்றீர்கள். சிலருக்கு மகிழ்ச்சியின் அளவு அதிகமாக இருக்கின்றது. சந்தோஷமாக முயற்சி செய்கின்றார்கள். யாருக்காவது சென்று புரிய வைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கின்றது. அதனால தந்தையும் கண்காட்சி, மேலா போன்றவற்றை ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கின்றார். அதனால பிறருக்கு புரிய வைப்பதனால் மகிழ்ச்சியின் அளவு அதிகமாகும். இங்கே யாரிடம் செல்வம் இருக்கிறதோ அவர்கள்தான் ஸ்வர்கத்தில் இருப்பதாக நினைக்கின்றார்கள். அவர்கள் ஞானத்தை பெறுவது மிகவும் கடினமாகும். ஏற்கனவே ஸ்வர்கத்தில் இருக்கிற அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஞானத்தை பெறுவது மிகவும் கடினமாகும். ஏனென்றால் கோடியில ஒரு சிலர் தான் இவ்வளவு புத்திசாலியாக இருந்து தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகின்றார்கள். தந்தையை பின்பற்ற வேண்டும் என்று பாடப்பட்டு இருக்கிறது. அதனால தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். யார் நல்லபடியாக ஸ்ரீமத் படி நடக்கின்றார்களோ அவர்கள் தந்தையை பின்பற்ற வேண்டும். இந்த குழந்தை அதாவது பிரம்மா பாபா நல்லபடியாக ஸ்ரீமத் படி நடந்து கொண்டு இருக்கின்றார். லௌகீக குழந்தை சொன்னபடி கேட்கவில்லை, நடக்கவில்லை என்றால் நீ உன் வழியை பார்த்துக்கொள் என்று பெற்றோர்கள் சொல்கின்றார்கள். ராவண வழியில் செல்பவரும் ராமர் வழியில் செல்பவரும் ஒன்றாக ஒரே வீட்டில் இருக்க முடியாத. பாரதத்தில்தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் 84 பிறவிகள் எடுத்து, யாரு முத முதல்ல சத்தியுகத்துல வந்தாங்களோ அவங்க 84 பிறவிகள் அதிகபட்சமாக எடுக்கிறாங்க. கடைசி பிறவியில பதீதமாக ஆகிவிட்டார்கள். பதீதம் அப்படின்னா ஆத்மால பாவக்கரை அதிகமா படிஞ்சு இருக்கிறதுனால ஆத்மா பதீதமாக இருக்கின்றது.
ஹே பதி தப்பாவனரே வாருங்கள் என அழைக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் நாட்களே இருக்கின்றன என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். தெய்வீக ராஜ்யத்தை, தேவதைகளின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்கு நேரம் பிடிக்கின்றது. இது மறைமுகமாக இருக்கின்றது. இப்ப ஷிவ் பாபா வந்து இவ்வளவு பெரிய சொர்க்க பூமியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த விஷயம் யாருக்குமே வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, பிகேவை தவிர. ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஆனா அது குப்தமா நடந்துட்டு இருக்கு. இதுல சண்டைக்கான விஷயம் கிடையாது. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தர்ம யுத்தம் நடக்குது. ஆனா இதுல யாரும் கத்தியும் யூஸ் பண்றது இல்ல, ரத்தமும் வர்றது இல்ல. அஹிம்சை முறையில அவரவருக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்களை, அவகுணங்களை வந்து வெற்றி அடைவதுதான் இந்த யுத்தத்தின் குறிக்கோளாகும். போர் தொடுத்து வெற்றி பெற்று ராஜ்யத்தை பெறுவது என்பது இங்கே கிடையாது. இங்கே தந்தை வந்து அரசர்களின் அரசராக மாற்றுகின்றார். அந்த தந்தையை துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவரே வாருங்கள் என அழைக்கின்றார்கள். எந்த தந்தையை அழைக்கின்றார்கள்னா, ஆத்மாவுடைய தந்தையை அழைக்கின்றார்கள். எங்களுடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவரை வாருங்கள் என்று. சந்நியாசி குரு ஒருபொழுதும் துக்கத்தை போக்குபவராக இருக்க முடியாது. அவர்களுடைய சந்நியாசம் எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசமாகும். உங்களுடையது எல்லையற்றது. இதுல எல்லையற்ற மகிழ்ச்சியும் இருக்கின்றது. இந்த லக்ஷ்மி நாராயண், பகவான் பகவதி எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருந்தார்கள். பதீதமான மனிதர்களுக்கு என்ன தோன்றுகின்றதோ அதை சொல்கின்றார்கள். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் அர்த்தம் சகிதமாக பேசுகின்றீர்கள். இப்ப நான் பிகேஸ் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பேசுறாங்க. சில சமயம் அது அனுமானம்லாம் இருக்கும், அவங்கள நினைச்சுக்கிட்டு கூட பேசுவாங்க. ஆனா பிகேஸ் வந்து அப்படி பேசக்கூடாது. உங்களுக்கு எது வந்து பேசினாலும் அர்த்தம் சகிதமாகத்தான் வார்த்தைகள் பேச வேண்டும். யோசித்து புரிந்து கொண்டு அதனுடைய பின் விளைவுகள்லாம் புரிந்து முக்காலம் உணர்ந்து தான் ஒரு எந்த வார்த்தையும் வெளிவிட வேண்டும். புதிய உலகத்தில் இருப்பது ஒரே தர்மமாகும். சத்தியுகம் திரேதாயுகத்துல ஆதி சனாத்தன் தேவி தேவ்தா தர்மம் தான் இருந்தது. அது வந்து அத்வைத தர்மம் என்று சொல்லப்படுகின்றது. அதை வேறு எந்த தர்மத்தோடும் ஒப்பிட முடியாது. பழைய உலகத்தில் ஒப்பிடப்படுகிறது. பழைய உலகில் என்ன நடக்கும் என்பது புதிய உலகத்தில் தெரியாமல் இருக்கும். அங்கே எல்லாம் மறந்து விடுகின்றது. இங்கே புதிய உலகம் எப்பொழுது ஸ்தாபனையாகும், பழைய உலகம் எப்பொழுது அழிந்து போகும் என்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சொல்லப்படுகின்றது. உங்களிடம் எல்லா ஞானமும் இருக்கின்றது. இப்பொழுது ஸ்வர்கத்தையே படைக்கும் தந்தை உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். அதனால அவரிடமிருந்து நல்லபடியாக ஆஸ்தியை பெற வேண்டும். யார் கல்பத்திற்கு முன்பாக நன்றாக முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கே இப்பொழுதும் முயற்சி செய்வார்கள். போன கல்பத்துல யார் எந்த அளவு முயற்சி செஞ்சாங்களோ அந்த அளவிற்கு தான் இந்த கல்பத்திலும் முயற்சி செய்வார்கள். நம்பர் வாராக இருப்பார்கள்.
இது முட்கள் நிறைந்த காடாகம். இதுல நம்பர் ஒன் முள்ளு, முதலாம் நம்பரை அந்த இடத்தை பிடிப்பது, அது எல்லார்கிட்டயுமே இருக்கு, தேக அபிமானம். அதுதான் நம்பர் ஒன்று முள்ளாகும். இது அனைவரிடமும் இந்த தேக அபிமானம் என்பது இருக்கின்றத. பழைய உலகம் சீச்சியாகவும் புதிய உலகம் நல்ல உலகமாகவும் இருக்கின்றத. ஸ்வர்க்கம் என்று எதற்கு சொல்லப்படுகின்றது என்பதும் யாருக்கும் தெரியாத இன்னார் சொர்க்கவாசியாக ஆகிவிட்டார் என அப்படியே சொல்கின்றார்கள். யாராவது சரீரை விட்டுட்டா அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டார அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சொர்க்கம் எங்க இருக்கு அப்படின்றது சொல்றவங்களுக்கே தெரியாத. சொர்க்கம் கூட உண்மையிலேயே இந்த பாரத நாட்டில்தான் இருந்தது. இந்த விஷயம் உங்களுக்கு மட்டுமே தெரியும். நரகமும் பாரதத்தில்தான் இருக்கின்றது. அதனாலதான் இந்த வார்த்தையை அந்த மனிதர்கள் பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். சொர்க்கமோ பாரத நாடுதான், நரகமோ பாரத நாடுதான். சத்தியுகம் திரேதாயுகம் ஸ்வர்க்கமா இருந்தது, துவாபரயுகம் கலியுகம் வந்து நரகமா இருக்கு. இந்த வார்த்தையை வந்து மனிதர்கள் பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். சொர்க்கமும் நரகமும் இப்பவே இந்த கலியுகத்திலேயே ஒரு சிலர் சொர்க்கத்துல இருக்காங்க, ஒரு சிலர் நரகத்துல இருக்கிறாங்க என்று சொல்கின்றார்கள். யாரிடம் அதிக செல்வம் இருக்கின்றதோ அவர்கள் ஸ்வர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அப்படி இல்லை. பாரதம் புதியதாக இருந்த பொழுது சத்தியுகமாக இருந்தது, அதை ஸ்வர்க்கம் என்று சொன்னார்கள். இப்பொழுது பதீதமான உலகமாக பாரத நாடு இருக்கின்றது, இதைத்தான் நரகம் என்று சொல்கின்றார்கள். உலகம் ஒன்றுதான். புதிய உலகத்துல லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது, பழைய உலகத்துல ராவண ராஜ்யம் இருக்கின்றது. நான் உங்களுக்கு 84 பிறவிகளின் இரகசியத்தை சொல்கிறேன் என்பது பகவான் வாக்கு. இந்த ராஜயோகத்தின் மூலமாக உங்களை அரசர்களின் அரசராக ஸ்வர்க்கத்தின் எஜமானராக மாற்றுகின்றேன். அதனால நரகத்திற்கு நிச்சயம் விநாசம் ஏற்பட்டே ஆக வேண்டும். சாஸ்திரங்களில் கிருஷ்ணருடைய பெயரை போட்டு சண்டை போன்றவற்றையும் காட்டிவிட்டார்கள். பாண்டவர்களிடம் எந்த சேனையும் இல்லை. சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க குருக்ஷேத்திரம், அது வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, அங்கதான் வந்து மகாபாரத போர் நடந்ததா காமிச்சிருக்காங்க. அதுல பாண்டவர்களிடம் 7 அக்ஷோணி படைகளும் கௌரவர்களிடம் 11 அக்ஷோணி படைகளும் இருந்ததாக சாஸ்திரத்துல காண்பிக்கப்பட்டு இருக்கு. ஒரு அக்ஷோணி படை அப்படின்றதுல தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, இது 4 அடங்கும். அந்த மாதிரி மொத்தம் வந்து இந்த சைடு 7 அக்ஷோணி படை, அந்த சைடு 11 அக்ஷோணி படைக்கு நடுவுல பாரத நாட்டில் இந்த பாரத போர் நடந்தது என்று சொல்லப்படுகின்றது. பாபா சொல்றாரு பாண்டவர்கள் அப்படின்றது பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள், அவங்க அஹிம்சா பரமோதரம் மூலமாகத்தான் அந்த ஸ்வர்க ராஜ்யத்தை அடைஞ்சாங்களே தவிர, போர் பண்ணி மற்றவங்களை வதம் செய்து நாம அந்த ராஜ்யத்தை அடையவில்லை.
இந்த காலத்துல கன்னியர்கள் மாதர்கள் அவர்களுடைய பட்டாளத்தை உருவாக்கி அவர்களுக்கு துப்பாக்கி போன்றவர்களை சுடுவதற்கு கூட கற்பிக்கின்றார்கள். இராணுவத்துல லேடிஸ்லாம் அதுல இருக்காங்க, கன்னியாசும் இருக்காங்க, மாதாசும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி கொடுக்கப்படுகின்றது, துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சி. இங்கே உங்களிடம் துப்பாக்கி போன்ற எதுவுமே கிடையாது. சிவசக்தி சேனையில யார் இருக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. இந்த சிவசக்தி சேனையில அஷ்ட சக்திகளை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய மகிஷாசுரனை வர்தனம் பண்றோம். அதன் மூலமாக எப்ப வந்து பாடி கான்சியஸ் அழிக்கப்படுகின்றதோ அப்பொழுது அனைத்து விதமான முட்கள் எனும் விகாரங்கள் நீக்கப்படுகின்றன. ஆனா இது அகிம்சை முறையில நடக்கக்கூடிய யுத்தமாகும். இந்த யுத்தத்தை செய்யக்கூடிய சிவசக்திகள் பாபா சொல்றாரு அன்னோன் வாரியர்ஸ் பட் வெரி வெல் நோன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த சிவசக்திகளை பத்தி எல்லாருக்குமே தெரியும், ஆனா நீங்க தான் அந்த சிவசக்தி அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சிவசக்தி சேனையில யார் இருக்கின்றார்கள் என்பது வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஷிவ் பாபா ஒரு பொழுதும் இம்சையான யுத்தத்தை கற்று தந்திருக்க முடியாத, சண்டைக்கு எந்த விஷயமும் கிடையாது. சிவ தந்தையிடம் இருப்பது ஆன்மீக அஹிம்சா சேனையாகும் என்பது உங்களுக்கு தெரியும். ஷிவ் பாபா நம்மை டபுள் அஹிம்சாவாதியாக ஆக்கியுள்ளார். அவர்களை 100% வன்முறைகள் அற்றவர்கள் என்று சொல்கின்றார்கள். இங்கே இருப்பவர்கள் 100% இம்சையாளர்களாக இருக்கின்றார்கள். சத்தியுகத்துல 100% அஹிம்சா பரமோதரம் இருந்தது, ஆனா கலியுகத்துல 100% ஹிம்சையான தர்மம் தான் இருக்கின்றது. ஒரே ஒரு வெடிகுண்டு மூலமாக எத்தனை பெயரை சாகடிக்கின்றார்கள். எல்லையற்ற வன்முறையற்றவர்களுக்கும் வன்முறையாளர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது. சத்தியத்தில் வாழக்கூடிய தேவதைகள் அஹிம்சாவாதிகள், அவர்களுக்கும் இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஹிம்சாவாதிகளாக இருக்கிறாங்க. இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் என்பது இருக்கின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட அமைதியில் இருக்கின்றீர்கள். அந்த பக்கம் எவ்வளவு சண்டைக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குமோ அந்த அளவு சப்தம் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. அங்க பயிற்சி பண்றாங்களே மிலிட்டரியில, இராணுவ படையில பயிற்சி எவ்வளவு பண்றாங்களோ சப்தம் தான் அங்க அதிகமாக இருக்கின்றது. எல்லைக்கு அப்பாற்பட்ட அமைதியில நீங்க வந்து இருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. இது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட அமைதி அப்படின்றது வாயினால மௌனம் இருக்கிறது மட்டும் இல்ல, மனமும் மௌனமாக இருக்கின்றது. வீணான எண்ணங்களை வெற்றி அடைகிறது தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய வெற்றி ஆகும். விநாசத்தின் போது எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஸ்தாபனையில் நீங்கள் எவ்வளவு அமைதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். முழு உலகம் அமைதியா ஸ்தாபனை ஆகுது, எந்த ஆர்ப்பாட்டம் இல்லை, சவுண்ட் இல்லை, எதுவும் இல்லை. அமைதியா புது உலகம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. இங்கே ஹிம்சைக்கான எந்த விஷயமும் கிடையாது.
உங்களுடையது. இப்பொழுது நடைமுறை வாழ்வாக இருக்கின்றது. யோக பலத்தின் மூலமாக நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். அப்பாவை நினைவு செய்வதனால ஸ்வர்கத்தின் ராஜ பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கின்றது. தந்தை அப்படின்னாலே சொத்து தான். பாபா வந்து என்ன கொண்டு வந்திருக்கிறார அப்படின்னா, தன்னுடைய உள்ளங்கையில ஸ்வர்கத்தை எடுத்துக்கொண்டு பூமியில இறங்கி இருக்கிறார. ஸ்வர்கத்தை குழந்தைகளுக்கு ஆஸ்தியாக அளிப்பதற்காக. அதனால இப்ப நாம சங்கம் யுகத்துல செய்யக்கூடிய முயற்சியினுடைய பலன் வந்து ஸ்வர்க ராஜ்ய அதிகாரியாக ஆக போகின்றோம். இந்த அரச பாக்கியம் எவ்வளவு எளிதாக கிடைக்கின்றது. தந்தை எவ்வளவு அதிக அன்போடு இருக்கின்றார். எவ்வளவு தொலைவில் உள்ள தேசத்திலிருந்து வருகின்றார். எங்கிருந்து வரார? பரந்தாமத்திலிருந்து வரார. ஒருவருடைய தந்தை வெளிநாட்டிலிருந்து வந்தால் அந்த குழந்தைக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சி என்பது ஏற்படுகின்றது. தந்தை எனக்காக வெளிநாட்டிலிருந்து நல்ல நல்ல பரிசுகளை கொண்டு வந்திருப்பார் என்று அந்த குழந்தை வந்து நினைக்குது. இந்த எல்லையற்ற தந்தை ஒரு கல்பத்துல ஒரு முறை மட்டும்தான் வராரு. ஒரு கல்பம் என்பது 5000 வருடங்கள். 5000 வருடங்கள் கழிச்சு இறைவனோட வருகை இருக்கு அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகள் எதிர்பார்க்கின்றார்கள். தந்தை என்ன கொண்டு வந்திருக்கிறார, இவ்வளோ நாள் கழிச்சு வராற, என்ன கொண்டு வந்திருக்கிறார அப்படின்னா உள்ளங்கையில ஸ்வர்கத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார. நான் உங்களுக்காக உள்ளங்கையில் ஸ்வர்கத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று தந்தை சொல்கின்றார். நான் எப்படி வந்து ஆஞ்சநேயர்கார்ல அனுமன் அந்த சஞ்சீவினி மூலிகை கொண்டுட்டு வர்றதுக்காக இமயமலைக்கு போறாரு. ஆனா அவருக்கு எது சஞ்சீவினி மூலிகைன்னு தெரியல. அவரு மலையே அப்படியே கையில தூக்கிட்டு அப்படியே பறந்து வராரு. இமயமலையிலிருந்து அவரு லங்கைக்கு வந்து பறந்து வராரு. அப்படி சொல்றீங்க தானே, அந்த சஞ்சீவினி மூலிகையோட அந்த மனம் பட்ட உடனே அந்த போர்க்களத்துல விழுந்திருந்த அத்தனை வானர படைகளும் மூர்ச்சித்து இருந்தவங்களுக்கு மூர்ச்சி தெளிந்து மயக்கத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் சுறுசுறுப்பா அவங்க போர் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்க. இப்பொழுது மலையை யாரும் தூக்க முடியாது. மலையை தூக்கிட்டு வர முடியுமா? அதே போல ஷிபாபா உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே பாபாவுக்கு கை இருக்கா? ஜோதியா இருக்கிறாரு. சிவ ஜோதி அப்படின்னு சொல்றோம். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அப்படின்னு இறைவனை பற்றி சொல்றோம். அந்த இறைவன் வந்து ஜோதியாக ஒளியாக இருக்கின்றார். அவரு உள்ளங்கையில எப்படி சொர்க்கத்தை எடுத்துட்டு வர முடியும்? இப்பொழுது சொர்க்கத்தை ஒன்றும் உள்ளங்கையில பாபா கொண்டு வரல. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சரிங்களா? சொர்க்கத்துக்கு போறதுக்காக நம்மை வந்து தயார் செய்யறாரு. சொர்க்கத்தை ஒவ்வொரு பிகேஸோடைய உடல் மனம் பொருள் மூலமாக சொர்க்கத்தை கொண்டு வர போறாரு. நாம என்னெல்லாம் நம்ம செஞ்சோமோ ரிட்டர்ன் நம்மளுக்கு 21 பிறவி கிடைக்குது. கர்மத்தின் பலன் வந்து தொடர்ச்சியாக 21 பிறவிக்கு நமக்கு அவசியம் பிராப்தி ஆகும். மற்றபடி உள்ளங்கையில சிவன் வந்து சொர்க்கத்தை கொண்டுட்டு வரல. ஏன்னா அவருக்கு கையே கிடையாது, அவரு ஜோதியாக இருக்கிறாரு. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். பாபா நமக்காக நம்பர் 1 பரிசை கொண்டு வந்திருக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களை
தூய்மையான உலகத்தின் எஜமானராக மாற்றுவதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று சிவதந்தை சொல்கின்றார். அதனால தூய்மையான உலகத்திற்கு எஜமானன் ஆகணும்னா உள்ள தூய்மை மிக முக்கியமாகும். இது ராஜயோகமாகும். பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தின் கீதையின் பகவானே கற்பிக்கின்றார். மேலும் ராஜ்யத்தையும் கொடுக்கின்றார். இப்பொழுது மீண்டும் ராஜயோகத்தை கற்பித்து கொண்டு இருக்கின்றார். நாங்கள் சொர்க்கத்தை படைக்கும் தந்தையின் குழந்தைகள் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். தந்தை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யும் பொழுது நிச்சயமாக யாருக்காவது ராஜ்ய பாக்கியம் கிடைத்திருக்கும். ஆனால் ராஜ்ய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் தந்தை கொடுத்திருப்பார் என்பது கிடையாது. மற்ற எல்லோருக்கும் கூட தந்தை கொடுக்கின்றார். சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜீவன் முக்தி கொடுக்கிறார்னா முழு உலகத்திற்கே முக்தி கொடுக்கிறார். சரிங்களா, தேவதைகளுக்கு ஜீவன் முக்தி கொடுக்கிறாருனா மற்றவர்களுக்கெல்லாம் முக்தி வந்து அவசியம் கொடுக்கிறாரு. மற்ற எல்லோருக்கும் நாடகப்படி முக்தியின் பாகம் கிடைத்திருக்கின்றது. எல்லோரும் முக்தி பெறுகின்றார்கள். மற்ற அனைத்து தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களுக்கு முக்தி கிடைக்கின்றது. தேவதைகளுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கின்றது. ஒரு தந்தை மட்டுமே அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாக இருக்கின்றார். வேறு யாரும் இருப்பது இல்லை. உங்களிடம் கண் காட்சிகளுக்கு பிரபலமானவர்கள் வருகின்றார்கள். இந்த எக்ஸிபிஷன் வைக்கிறோம், ஜோதிர்லிங்கம் வைக்கிறோம் அப்படின்னா பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வராங்க. உண்மையிலேயே கீதையின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல, சிவன்தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்பொழுது அவர்களிடம் அந்த ஒப்பீனியன் புக் இருக்கு இல்லையா, அதில் எழுதி வாங்கிவிட வேண்டும். பெரிய மனிதர்களின் விஷயங்களை மற்றவர்கள் கேட்பார்கள். ஒரு விஐபி சொல்றாரு அப்படின்னா சாதாரண மனிதர்கள் அதை கேட்பாங்க. தாரணை செய்ய போறது ஏழைங்க தான், ஆனா இது நல்ல இடம்னு சொல்றதுக்கு ஒரு மைக்கு தேவைப்படுறாரு. ஏழைகள் சொல்வதை யாரும் கேட்க மாட்டார்கள். எனவே கண்காட்சியில் கீதையின் பகவான் ஒருவரே என்பதை எழுதி வையுங்கள். அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். யார் கீதை உபதேசம் பண்ணாரோ அந்த இறைவன் முழு உலகத்திற்கும் தந்தையாக இருக்கின்றார். இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாரதம் ஸ்வர்கமாக இருந்தது. லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது முழு உலகத்திலும் ராவண ராஜ்யம் இருக்கின்றது. இது அனைவருடைய விரோதியாக இருக்கின்றது. அதாவது ராவணன் வந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் விரோதி. பக்தியில சீதைக்கு மட்டும் விரோதியா காமிச்சிட்டாங்க. ஆனா அந்த சீதை அப்படின்றது திரேதாயுகத்தோட சீதை இல்லை, இந்த கலியுகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சீதை தான். அந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் விரோதி வந்து ராவணன் தான். ஏன்னா அனைத்து ஆத்மாக்களும் 5 விகாரங்களுடைய பிடியில சிறை வைக்கப்பட்டுள்ளது. அதை ஒவ்வொரு வருடமும் அந்த ராவணனை வந்து எரிக்கின்றார்கள். வருஷத்துல ஒரு நாள் தசரா வருது. தசராவில்
கொடும்பாவி எரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை எரிக்கின்றார்கள். இருந்தும் ராவணன் சாவது கிடையாது, திரும்பவும் அடுத்த வருஷம் அதே தசரால எரிக்கிறாங்க. இப்பொழுது பாரத நாட்டுக்கே மிக பெரிய விரோதி ராவணன் தான். இந்த விஷயத்தை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். இப்பொழுது பரமபிதா பரமாத்மா ராம் ராவணன் மீது வெற்றி பெற வைக்கின்றார். என்னை நினைவு செய்தால், அதாவது சிவ தந்தையை நினைவு செய்தால், உங்களுடைய பாவங்கள் சாம்பலாகும். ஏன்னா அவர் வந்து பாவத்தை நீக்கக்கூடியவர், பாப்ப கட்டீஸ்வர். அதனால நம்ம ரொம்ப ஒன்றும் எந்த பெரிய புருஷார்த்தம் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் போதும், ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவங்கள் நீக்கப்படும். நல்ல ஒரு 12 மணி வெயிலில் ஒரு பேப்பரையோ அல்லது காட்டன் பஞ்சி வந்து வச்சுட்டு ஒரு லென்ஸ் வச்சு குவிக்கும் பொழுது அது ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது ஒரு டாட் வரும். அந்த டாட்ல அந்த காட்டனோ அல்லது பேப்பரோ எரிஞ்சிடும். அது மாதிரி சிவாவா வந்து பவர் ஹவுஸ் ஞான சூரியனா இருக்கிறாரு. நாம வந்து சோல் கான்சியஸ்ல ஆத்மாவை வந்து குவிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆத்மால படிஞ்சிருக்கக்கூடிய அந்த கரைகள் வந்து நீக்கப்படும். அதுவே வந்து இந்த சூரிய ஒளி இருக்கு இல்லையா, சோலார் எனர்ஜி, அதில் கூட வந்து ஒரு பெரிய லென்ஸ் வச்சு அவங்க வந்து குவிக்கிறாங்க. அதில் வந்து அந்த பவர் எடுக்கிறாங்க. அங்கே ஒரு ஆள் போய் நின்று ஆளே எரிஞ்சிடுவார், அங்கே பவர் ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ நாம் வந்து ஒரு சாதாரண பேப்பரை எரிக்கிற மாதிரி யோகாலாம் பத்தாது, ஜுவாலாமுகி யோகா பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறாரு. இந்த யோகா தான் நம்மளுடைய முற்பிறவியோட கணக்கு, இந்த பிறவியோட கணக்கு, 63 பிறவியோட பாவ கரைகள் எல்லாமே ஒரு செகண்ட்ல எரிச்சு சாம்பலாக்கிடலாம். கான்சென்ட்ரேஷனோட இறைவனை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் தகுதி பெற்றுவிட்டால் புதிய உலகம் வந்து உங்களுக்காக தான் பாபா உருவாக்குறாரு. இப்போ புது உலகம் வரணும்னா பழைய உலகம் விநாசம் ஆகணும். நிச்சயமாக பழைய உலகத்திற்கு விநாசம் ஏற்பட்டு இருந்தது, போன கல்பத்தில் கூட அது மீண்டும் ஏற்படும். எப்பொழுது ராவண ராஜ்யம் அழிந்து ராம ராஜ்யம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதே மகாபாரத சண்டையும் நடக்கின்றது. ராவண ராஜ்யத்தில் தான் ஐயோ ஐயோ என்று அலறுவது ஆரம்பமாகின்றது. இந்த ஐயோ ஐயோ என்ற ஓலத்திற்கு பிறகு வெற்றி முரசு வந்து ஒலிக்க ஆரம்பிக்கும். மரண ஓலம் நாலாபுறமும் கேட்கும். அதுக்கப்புறம் வெற்றி முரசு கொட்ட ஆரம்பிக்கும். இந்த உலகம் மாறிவிடும். எப்படி பழைய வீட்டை இடித்து புதிய வீடு கட்டப்படுகின்றதோ அப்படிதான் இப்பொழுது ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கின்றது. லேண்டு அதேதான், வீடு வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, இடிஞ்சி விழுற கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த வீட்டை இடிச்சுட்டு புதுசா வீடு கட்டுறாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்வதற்கு, எந்த ஒரு ஜீவராசியுமே வாழ்வதற்கு தகுதியான கிரகம் வந்து பூலோகம், பூமி மட்டும்தான். பூமியில தான் 5 தத்துவங்கள் இருக்கு. அப்ப இது இப்ப பதீதமா இருக்கு. அந்த பூமிய பழைய பூமிய புதுசா மாத்துறாரு. 5 தத்துவங்கள் வந்து பாபா வந்து தமோ பிரதானமான தத்துவங்களே சத்தோ பிரதானமா மாத்துறாரு. அதாவது தண்ணீர், நிலம், நீர், காற்று எல்லாமே பொல்யூஷன் ஆயிருக்கு, மாசுபட்டு இருக்கு. அதை வந்து சரி பண்ணி பியூரஸ்ட் ஃபார்ம்ல பாபா வந்து மாத்துறாரு. இப்ப
வெடிகுண்டுகள் வந்து அந்தந்த நாட்டில் தயார் பண்ணி கொண்டே இருக்கின்றார்கள். ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. வெடிகுண்டுன்னா சாதாரண வெடிகுண்டு இல்லை, எல்லாம் நியூக்ளியர் பாம் அணுகுண்டு தயார் பண்ணுறாங்க. இப்பொழுது தசரா வந்த பொழுது ராவணனுடைய கொடும்பாவை எரிப்பும் உருவாக்கப்பட்டது. இந்த மாசத்துல தான் தசரா வந்தது. இப்போ அந்த ராவணனுடைய கொடும்பாவை எரிப்பு, அதை எரிச்சாங்க. உங்களுடையது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அவங்க வந்து ராவணனுடைய இந்த 10 தலையை ராவணனை செஞ்சு எரிக்கிறாங்க. ஆனால் திரும்பவும் அடுத்த வருஷம் அதை விட ஒரு அடி ஹைட்டாக பண்ணி திரும்பவும் எரிக்கிறாங்க. ஏன்னா ராவண ராஜ்யத்தில் அந்த அதர்மங்கள் அதிகமாயிட்டே தான் இருக்குது. வன்முறைகள் வன்கொடுமைகள் வந்து வருஷ வருஷம் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து அவங்க ஒரு அடி ஹைட்டு அதிகப்படுத்தி ராவணனை வந்து எரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ராவணன் எரியல. ஏன்னா ராவணன் வெளியில இல்லை, ஒரு ஒரு ஆத்மாக்குள்ளவும் இருக்கு. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது உங்களுடைய புத்தியில வருது. ராவணன் அப்படின்றது தசானந்து அப்படின்னு சொல்றாங்க. 10 தலையில 5 தலை வந்து ஆண் தலையாகவும் 5 பெண் தலையாகவும் காமிச்சிருக்காங்க. அதாவது காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இது ஒரு பக்கம். மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறாமை, அப்புறம் பயம், வெறுப்பு, சோம்பேறித்தனம், கவனக்குறைவு, கவலைப்படுறது, இந்த மாதிரி ஒரு 5 தலை இருக்கு. சூக்ஷமமா இது, ஸ்தூலமா இந்த 5 மொத்த 10 இதை வந்து எரிச்சிட்டாலே ராவண ராஜ்யம் எரிஞ்சிடும். நம்மகிட்ட தான் இருக்கு விஷயம். அந்த நெகட்டிவை எல்லாம் அப்படியே ஒரு ஒரு ஆப்போசிட் குணத்திற்கும் ஆப்போசிட்ல ஒரு நல்ல குணம் இருக்கு. அந்த வந்து அவகுணங்களை நீக்கி சத்து குணத்தை, தெய்வீக குணத்தை நாம நம்மளுக்குள்ள கொண்டு வரும் பொழுதுதான் அந்த உண்மையான ராவண ராஜ்யம் அழிக்கப்பட்டு ராமராஜ்யம் இதே பூமியில ஸ்தாபனையாகும். நீங்கள் எப்பொழுது புரிய வைப்பீர்களோ அப்பொழுதுதான் தாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். சிரிப்பு கூட வரும். ராவணன் வெளியில ஒரு உருவத்தை செஞ்சு எரிச்சிட்டா ராவணன் செத்து போயிடுவானா என்ன? விஷயம் வந்து இப்பதான் பாபா நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. இவ்வளவு பெரிய ராவணன் இருப்பதே இல்லை என்பதை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். இப்பொழுது நீங்கள் ராம ராஜ்யத்தை பெற்று கொள்ளுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். 5 விகாரங்களை தானமாக கொடுத்து விடுங்கள். அப்ப உங்களை பிடித்த கிரகணம் உங்களை விட்டு நீங்கிவிடும். இந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா 5 விகாரங்களை பாபாவுக்கு தானமா கொடுத்துருங்க அப்படின்னு பாபா கேக்குறாரு. இந்த 5 விகாரங்களுடைய கிரகச்சாரம் முழு உலகத்தையும் பிடித்திருக்கின்றது என தந்தை வந்து புரிய வைக்கின்றார். அதனால முற்றிலும் கருப்பாக ஆகிவிட்டீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் படைப்பவர், டைரக்டர், முக்கிய ஆக்டர், நாடகத்தின் முதல் இடைக்கடை அனைத்தும் அறிந்திருக்கின்றீர்கள். மற்ற யாரும் இதை அறியவே இல்லை. உங்களுடைய புத்தி இப்பொழுது சுத்தமாக மாறியிருக்கின்றது. நீங்கள் தந்தையுடையவராக மாறியிருப்பதால் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு பாபா அனுப்பி வைப்பார். ஞானமே வருமானத்திற்கு ஆதாரம் என்று சொல்லப்படுகின்றது. இது ஆன்மீக ஞானமாகும். அதை தந்தையே வந்து அளிக்கின்றார். மனிதர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியாத பக்தியில சொல்லிட்டாங்க, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்லிட்டு.
யார் வந்து இந்த சரீரத்தில் இருக்கிறாங்களோ அந்த ஆத்மாவுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. யார் சரீரத்திலேருந்து வெளியில் வந்துட்டாங்களோ அவங்களால வந்து சொல்ல முடியாது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் மனிதர்களால் சொல்ல முடியாத விஷயத்த இறைவன் வந்து நமக்கு அளித்து கொண்டிருக்கின்றார். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் மற்ற மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார்கள். உங்களுக்கோ சுப்ரீம் சோல் அதாவது பரமாத்மா வந்து ஞானத்தை கொடுக்கின்றார். அவங்க மனுஷங்க மனுஷங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இங்கே கடவுளே வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. மற்ற எல்லோரும் பக்தி மார்க்கத்தினுடைய கட்டுக்கதைகளை சொல்கின்றார்கள். சத்திய நாராயணரின் கதை, ராமாயணத்தின் கதை என நடந்து முடிந்தவர்களை பற்றி ஏதாவது உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். கதா காலக்ஷேபம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ராமாயணம், மகாபாரதம், சத்யநாராயண் கதை இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து படிப்பாகும். படிப்பில் வரலாறு, புவியியல் அனைத்தும் கற்றுத்தரப்படுகின்றது. இது உலகத்தினுடைய வரலாறு புவியியல் பற்றிய செய்தியாகும். அந்த கீதை படிப்பவர்கள் எதையும் புரிந்து கொள்வதே இல்லை என தந்தை 5000 வருடங்களுக்கு முன்பாகவும் சொன்னார் என்பதை நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் என யாருக்கு சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் நடைமுறையில் பார்க்கின்றீர்கள். ஐரோப்பிய யாதவர்களிடம் ஏவுகணைகள் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அதன் மூலமாக விநாசம் ஏற்பட்டது. இந்த ஏவுகணை மூலமாக நியூக்ளியர் பாம்ப்ஸ் போடுவாங்க, அது மூலமாக விநாசம் லாஸ்டில் நடக்கும். அதெல்லாம் விநாசத்துக்கு பிறகு என்ன நடந்தது அதுதான் விஷயம். இப்போ பைபிள்லேயும் உலகம் அழிப்போதுன்னு சொல்கிறாங்க, குரான்லேயும் உலகம் அழிப்போது லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே வரும், அல்லாவே நீதி தேவனாக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீதையிலையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அது இதுவரைக்கும் யாருமே சொல்லலை. உலகம் அழியது வரைக்கும் சொல்கிறாங்க, அழிஞ்சதுக்கு அப்புறம் புது உலகம் ஸ்தாபனை ஆகுது. இந்த விஷயம் பாபா வந்து தான் நம்மளுக்கு புரிய வைக்கிறார. விநாசத்திற்கு பிறகு என்ன நடந்தது என்று எதையுமே சாஸ்திரத்தில் காட்டுவதே இல்லை. பிரளயம் ஏற்பட்டதாக அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதாவது தசாவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி அவதாரம் வந்து கல்கி அவதாரம். அதில் எல்லாமே கிருஷ்ணரோட வாயில் போயிடும், ஜலுமை ஆயிடும் இந்த உலகம். அப்படியே எல்லாமே கிருஷ்ணரோட வாயில் போயிடும், அதோட முடிஞ்சிடும், ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த உலகம் வரப்போகுதுன்ற விஷயம் யாருக்கும் தெரியல. இன்னொரு விஷயம், டோட்டல் பிரளயமும் நடக்காது. விநாசம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு பக்கம் விநாசம் நடக்குன்னா இன்னொரு பக்கம் ஸ்தாபனையும் ஸ்டார்ட் ஆகும். அந்த பீரியடு தான் சங்கமயுகம். ஆனால் இந்த விஷயம் வெளியில் யாருக்குமே தெரியல. நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்கின்றீர்களா என அவங்க கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லலாம், ஆமாம் நாங்கள் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆக்சுவலாக இந்த சாஸ்திரங்களில் முக்கியமான சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, வேதங்கள், உபநிஷதங்கள், ராமாயணம், மகாபாரதம், எழுதுனது எல்லாமே பிகேஸ் தான். அதனால் நாங்கள் தான் எழுதணும். அதை நாங்களே இவ்வளோ ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்லை, இப்போ சாஸ்திரம் படிக்கிறவங்க இந்த பிறவியில் தான் படிக்கிறாங்க. நம்ம 63 பிறவியாக பக்காவாக பக்தி பண்ணிட்டு தான் பக்தியினுடைய பலனாக இறைவனை அடைஞ்சிருக்கிறோம். அதை நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தை சார்ந்தது தான் இந்த சாஸ்திரங்கள்லாம். அது வந்து ஞான மார்க்கம் கிடையாது. ஞானத்தை வந்து டைரக்டு ஞானேஸ்வர் காட் சிவா, சிவ தந்தையே வந்து ஞானத்தை நேரடியாக வந்து அளித்து கொண்டிருக்கின்றார். அவர் ஞானத்தில் கடலாகவும் இருக்கின்றார்.
இப்பொழுது நம்முடைய பக்தி முடிந்து ஞானம் எழுச்சி பெறுகின்றது. பழைய உலகத்தின் அழிவு முன்னாலே இருக்கின்றது. பாபா சொல்றாரு, நத்திங் நியூ, எதுவும் புதியதல்ல. நம்முடைய அன்பு தந்தையோடு இருக்கின்றது. நாம் மற்ற சகவாசங்களை விடுத்து ஒருவரோடு சேர்கின்றோம். தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னோடு யோகம் வெய்யுங்கள் என தந்தை சொல்கின்றார். இதைத்தான் பாரத நாட்டினுடைய பழமையான யோகம் என்று சொல்லப்படுகின்றது. அதே சிவ தந்தையே வந்து கற்பிக்கின்றார் ராஜயோகம். கிருஷ்ணருடைய ஆத்மாவும் இந்த நேரத்துல கடைசி பிறவியில இருக்கு. கிருஷ்ணருடைய லாஸ்ட் பர்த் பிரம்மா பாபா, அவரும் இப்ப இந்த ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிறாரு. நீ உனது பிறவியை பற்றி அறியவில்லை அப்படின்னு கீதையில கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பார்த்து சொல்வாரு. அப்ப வந்து கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த கிருஷ்ணாவும் அர்ஜுனனும் அந்த துவாபர யுகத்துல வர்றதுக்கு முன்னாடி பிறவியில நரன் நாராயண் அப்படின்ட்டு ரெண்டு ரிஷிகளாக அவர்கள் வந்து இருந்தாங்க. இப்ப இந்த நரனும் நாராயணனும் வந்து இளவரசர்கள், ஆக்சுவலா ஒரு நாட்டோட இளவரசர்கள். அவங்க வந்து பல வருஷம் தவம் செய்து சிவ வழிபாடு பண்ணி சிவனுடைய தரிசனம் அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த நரன் வந்து அர்ஜுனனாகவும் நாராயணன் வந்து கிருஷ்ணராகவும் அடுத்த பிறவியில வந்து பிறக்கிறாங்க அப்படின்னு அந்த கீதையில சொல்றாரு. நாம ரெண்டு பேரும் போன பிறவில நரன் நாராயணா இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்னுடைய அர்த்தம் என்னன்னா, நரனை நாராயணாக இறைவன் வந்து மாத்துறாரு. ஒரு நாராயண மாத்துல 33 கோடி தேவர்களை தேவோங்கா தேவ் மகாதேவ் உருவாக்கி கொண்டு இருக்கின்றார். இதுதான் சாஸ்திரத்துல அந்த மாதிரி, நான் இந்த பிறவிய உன்னை பத்தி உன்னோட பிறவியை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு. நம்ம எல்லாருமே அர்ஜுனன் தான். நாம கூட ஒரு காலத்துல தேவதையா தான் இருந்தோம், ஆனா அதை மறந்து போயிட்டோம். ஷிபாபா வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாரு. இது உங்களுடைய பல பிறவிகளினுடைய கடைசி பிறவியாகும். எனவே நான் பிரம்மா பாபா, அதாவது இவருக்குள்ள பிரவேசமாகி உங்களுக்கு இந்த ஞானத்தை அளிக்கின்றேன். கிருஷ்ணாரோட லாஸ்ட் பர்த் அந்த உடல்ல வந்து பாபா நம்மளுக்கு ஞானத்தை அளிக்கின்றார். நான் இவருக்குள் அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களை பிரம்மாவின் வாய் வம்சாவளி மூக்கு வம்சாவளியாக மாற்றி ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கின்றேன். ஷிவாபா சொல்றாரு, தந்தையை தவிர வேறு யாரும் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாத. இதை பாபா தானே இந்த பிரம்மாவுடைய வாய் மூலமா சொல்றாரு. பக்தியில வந்து லௌகீக பிராமின்ஸ் வந்து உலகத்திலே இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற பிராமின்ஸ் சொல்லிக்கிறாங்க, நாங்க தான் எல்லாத்தோட உயர்ந்தவர்கள். ஏன்னா பிரம்மாவுடைய வாயில இருந்து டைரக்டா கொட்டினாங்களாம் இந்த லௌகீக பிராமின்ஸ். வாயை திறந்தாராம், அப்படியே உள்ள இருந்து கொட்டினாங்க. அந்த அதனால நாங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பாபா சொல்றாரு, வாயில இருந்து மனுஷங்க எப்படி கொட்டுவாங்க, இது வந்து ஞானம். இந்த ஞானத்தின் மூலமா பிரம்மாவுடைய வாய் மூலமா கமல வாய் மூலமா ஞானத்தை பெற்றவர்கள் தான் உயர்ந்தலும் உயர்ந்த பிராமணர்கள். அந்த விஷயத்த சிவ தந்தை வந்து புரிய வைக்கின்றார். இந்த பாபா கூட முதல்ல எதுவுமே தெரியாம தான் இருந்தாரு. பிரம்மா பாபாவுக்கு கூட அவரு தான் வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் ஆக போறாரு. ஃபர்ஸ்ட் பர்த்ல கிருஷ்ணரா இந்த பூமிக்கு வந்தாரு. பெருசானதுக்கு அப்புறம் ஸ்ரீ நாராயணா இருந்தாருன்ற விஷயம் அவருக்கே தெரியாது. அதுவும் பாபா தான் வந்து புரிய வைக்கின்றார். உங்களுக்கும் உங்களை பத்தி தெரியல, நாராயணனுக்கே தெரியலன்னா நம்மளுக்கு எப்படி தெரிய போகுது? பாரத வாசிகளுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. 84 பிறவிகளின்
சக்கரம் எப்படி சுற்றுகின்றது இதையும் பாபா தெளிவா புரிய வைக்கிறார. இப்பொழுது அதே சண்டை ஆரம்பமாகற மாதிரி இருக்கு. மகாபாரத போறன்னு நினைக்கிறோம், ஆனா நின்னு போயிடுது, வருது நிக்குது. ஏன்னா அந்த ஒரிஜினல் சண்டை எப்ப ஆரம்பிக்கும்னா சொர்க்கவாசல் திறக்கிற டைம்ல தான். அதனால அதுக்குள்ள நாம ரெடி, தயாராக ஆக வேண்டும். அதன் மூலமாக ஸ்வர்கத்தின் கதவு திறந்தது. ஃபைனல் மகாவினாஷ் அது நடந்த உடனே சொர்க்கவாசல் ஓபன் ஆகும். அந்த நேரத்துல தந்தை வந்து ராஜயோகத்தை கற்பித்து மனிதர்களை தேவதைகளாக மாற்றி இருந்தார். யார் அந்த மாதிரி ராஜயோகத்தை பயின்று பதீத ஆத்மாவை பாவனமா மாத்துறாங்களோ அவங்க அந்த சொர்க்கத்துல வருவாங்க. அச்சா நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், யார் நல்லபடியாக ஸ்ரீமத் படி நடக்கின்றார்களோ அவர்களை பின்பற்ற வேண்டும். எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருப்பதற்காக தனக்கு சமமான மற்றும் மற்றவர்களை மாற்றக்கூடிய சேவையை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அன்பான புத்தி உடையவராக ஆகி மற்ற சகவாசத்தை புத்தியின் மூலமாக நீக்கி தந்தையோடு புத்தி யோகத்தை இணைக்க வேண்டும். டபுள் அஹிம்சாவாதியாக ஆகி அமைதியாக அமர்ந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். வரதானம், உயிரோடு இருந்து கொண்டே இறந்த பிறவியின் நினைவின் மூலமாக நம்ம இந்த உடல்ல இருந்துட்டே ரீபர்த் எடுத்திருக்கிறோம், மறுபிறவி எடுத்திருக்கிறோம். அந்த நினைவின் மூலமாக கர்ம பந்தனத்தை சம்பந்தமாக மாற்றும் பரோபகாரியாக ஆகுங்கள். இப்பொழுது உயிரோடு இருந்து கொண்டே மறுபிறவி எடுத்ததன் காரணத்தினால லௌகீக கர்ம பந்தனத்தோட சம்பந்தம் ஸ்ரீமத்தின் ஆதாரத்துல சேவையின் சம்பந்தத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது. இது வந்து கர்ம பந்தனம் அல்ல. சிலர் வந்து லௌகீக பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து ஒரு கர்ம பந்தனமா நினைக்கிறாங்க. பிகேஸ் குழந்தைங்க இருக்கிறாங்க, அதுக்குன்னு சில கடமைகள் இருக்குன்னா அது செய்யணும் இல்ல, கேட்டா ஒரே கர்ம பந்தனங்க அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு இது கர்ம பந்தனம் கிடையாது, சேவையினுடைய சம்பந்தம்னு நினைங்க. சேவையினுடைய சம்பந்தத்துல வெரைட்டியான ஆத்மாக்களின் ஞானத்தை தாரணை செய்து சென்றால் பந்தனத்துல வந்து நம்ம கஷ்டப்பட மாட்டீங்க. ஆனா அதிக பாவாத்மா மீதும், அதாவது யார் உங்களுக்கு அதிகமா தீமை செய்யறாங்க, ஏன் தீமை செய்யறாங்க, நாம ஏதோ ஒரு பிறவியில அவங்களுக்கு செஞ்சிருப்போம், அது இப்ப ரிட்டர்ன் கிடைக்குது, அவங்க மேல உண்மையிலேயே நம்மளுக்கு வெறுப்பு தான் வரும். நாம இந்த பிறவியில அவங்களுக்கு ஒன்றும் செய்யல, ஆனா அவங்க நம்ம பின்னாடியே இருக்காங்க, நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல வெறுப்போ அல்லது எரிச்சலோ அடைவதற்கு பதிலாக அவங்க மேல கருணை உடையவராகி இரக்க உணர்வு வைத்து சுப பாவனை வைக்க வேண்டும். இது வந்து ஒரு சூக்ஷ்மமான சேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு யார் துக்கம் கொடுக்குறாங்களோ அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஒரு முரளியில பாபா சொல்லியிருந்தாரு, இது வந்து கோல்டன் தாட்ஸ்,
துக்கம் கொடுத்துட்டு இருக்கும் போதே அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இதனுடைய பலன் வந்து என்ன அப்படின்னா, நம்மளை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் பாபா ரக்ஷா கவச்சு கொடுப்பாராம். அதனால நம்ம தொடர்ச்சியா எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்மளுக்கு வந்து நல்லது செய்யறவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளை வந்து யாரு அவமானப்படுத்துறாங்க துக்கம் கொடுக்குறாங்க அவங்களும் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் வந்து இருக்கும் பொழுது பாபா நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. ஏன்னா பாபா பரோபக்காரி, பரோபக்காரினா தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யறாரு. சர்வவியாப்பின்னு சொல்லி எவ்வளவு தீமை செஞ்சிருக்கோம், நம்மளுக்கு தான் முதல்ல நன்மை செய்யறாரு. அது மாதிரி பாபா வந்து அவருடைய ஃப்ரீக்குவன்சியும் நம்ம ஃப்ரீக்குவன்சியும் மேட்ச் ஆனாதான் அவர்கிட்ட இருந்து எனர்ஜி நம்மளால வாங்க முடியும், பேட்டரியை சீக்கிரமா சார்ஜ் பண்ண முடியும். அதனால இந்த பரோபக்காரின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த சுப பாவனை அனைவரின் மீதும் வைக்க வேண்டும். அதனால மத்தவங்க பார்த்து எரிச்சல் அடைறதுக்கு பதிலா, அவங்க மேல வெறுப்பு வர்றதுக்கு பதிலா, கருணை உடையவராக மாறி இரக்க உணர்வு மூலமா அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற சுப பாவனை வைக்க வேண்டும். இதுதான் சேவா. இந்த சேவை செய்யறதுனால பெயர் பெற்ற உலக நன்மை செய்பவர், அதாவது பரோபக்காரி என பாடப்படுவீர்கள். இன்னைக்கு அவங்க உங்களை புரிஞ்சுக்கலனாலும் கணக்கு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம சுப பாவனை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்லோகன் சொல்றார், நேரம் அல்லது பிரச்சனையினால வைராகியம் வந்தது அப்படின்னா அது அல்பகால வைராகியமாக இருக்கின்றது. அந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா அப்புறம் வைராகியமே காணாம போயிடுது. அதனால இதெல்லாம் வந்து அல்பகால வைராகியம். ஆனா நம்மளுடையது சதா கால வைராகியம். இந்த வைராகியம் வரும்போது, அல்பகால வைராகியம் வரும்போது உடனே அமிர்த வேலை எழுந்திருப்பாங்க, அப்படி சின்சியரா புருஷார்த்தம் பண்ணுவாங்க, அப்புறம் பிரச்சனை சரியாயிட்டா விட்டுருவாங்க. நாம அப்படி இருக்க கூடாது. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவராயிட்டு தொடர்ச்சியா நாம ஈஸ்வரனுடைய நியமங்கள் என்ன பாபா சொல்லி இருக்கிறாரோ அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம், அதற்கு தேவைப்படுகின்றது. நல்லது. ஓம் சாந்தி.